நிகட்டா அமிர்தம் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் குலசேகரால்வாரின் பெருமாள் திருமொழியில் இரண்டாம் திருமொழி அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு முதல் அறநூத்தி அறுபத்தி ஏழு வரையிலான பாசுரங்களின் விளக்கத்தைப் பார்ப்போமா அரங்கனை எப்படி தரிசிக்க வேண்டும் என்று சொல்லும் இந்த பாசுரங்கள் அரங்கனை நம் பெருமாளை நம் கண்ணனை நம் ராமனை நம் திருவிக்கிரமனை எப்படி தரிசிக்க வேண்டும் என்றால் அடியவர்களுடன் தரிசிக்க வேண்டுமாம் அவர்கள் ஓதும் பாசுரங்களான அமிர்தத்தை கேட்டபடி தரிசிக்க வேண்டுமாம் அப்படி தரிசித்தால் கங்கையில் நீராடிய புண்ணியம் கிடைக்குமாம் அது மட்டும் அடியவர்கள் எல்லோரும் தத்தம் நாக்கு தழும்பேறும்படியாக நாராயணா நாராயணா ரங்கா ரங்கா என்று அழைத்து உடல் தழும்பேறும்படியாக அரங்கனின் திருவடி விழுந்து வணங்கி தொழுது இன்புறுவார்களாம் அந்த அடியவர்களின் திருவடிகளை நாம் தொழுது அரங்கனுக்கு பல்லாட பல்லாண்டு பாட வேண்டுமாம் கண்ணனே நம் அவரிடத்தே பேரன்பு கொண்டு திகழும் அந்த அடியவர்கள் ஆனந்த கண்ணீர் மழ்கி பாசுரங்கள் பாடி வைணவ திவ்ய தேசம் தோறும் சென்று பாடி ஞான ஒளி பெற்ற அடியவர்கள் வாழ்க என்று சொன்னால் நம்மேல் அரங்கன் பேரன்பு கொள்வாராம் அரங்கனுக்கு பிரியமான அடியவர்களை நாம் உயர்த்தி வணங்கினால் அரங்கனுக்கு பிரியமானவர்களாக நாம் ஆவோமாம் பல்லாண்டு பல்லாண்டு அடியவர்களுக்கு பல்லாண்டு அரங்கனுக்கு பல்லாண்டு